எழுத்தில் தவறை வைத்துக் கொண்டு உள்ளத்தில் பாதுகாப்ப என்ன என்ன வாதம்? அல்லாஹ்வுடைய வசனத்தில் அதை சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல உள்ளத்தில் பாதுகாப்பான் என்கிறான். உள்ளத்தில் பாதுகாப்பான் என்கிறான் என்ற வசனத்தை நாமும் சொல்வோம். எந்த அடிப்படையில் சொல்வோம்? எழுத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, சேர்ந்து சொல்வோம். உள்ளத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சேர்ந்து சொல்வோம். ஒழிய எழுத்துல பாதுகாக்கப்படல, உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு, நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம். நீங்க பிரிச்சு பாக்குறீங்க, உங்களுடைய தொகுப்புறையில நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. இது நிச்சயமாக உள்ளத்தில் உள்ள பாதுகாப்பையும் இதே கேள்வி அங்கே வரும். அப்ப உள்ளத்திலுக்கு எப்படி பாதுகாப்பு கொஸ்டின் வரும். அப்ப ஒட்டுமொத்த குரானே கேள்விக்குறியாகும். ஒட்டுமொத்த குரானே உள்ளத்தில் ஏற்றால் பாதுகாக்கப்படலைங்கிறதுக்கு பக்கம் பக்கமா எழுதியாச்சு. அடுத்து உள்ளத்தில பாதுகாக்கப்படலைங்கிறத மட்டும் இப்போ லேசா வச்சிருக்குது. அதை இன்ஷால்லா நான் இப்ப பல ஆதாரங்களை எடுத்து வைக்க போறேன். நீங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் குரான் உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை அப்படி எடுத்து வைக்க போறேன். இப்படி எடுத்து வைக்க சகோதரர்களே, இந்த எபுசுத்துங்கிறது சீர் தான் போடணும், சாது போடக்கூடாது, தவறா வந்துருச்சுன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஆதாரம் கேட்டாரு, இந்த சவுதியில அவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் வச்சு மேல போட்டாரு, என்ன பதில் சொன்னாதான் ஆதாரம். அவ்வளவு தெளிவா சொல்லி அவ்வளவு கிராமரையும் பார்த்துட்டு வரக்கூடாது, அத்தனை உலக குரான்லயும் சாதுக்கு மேலேயும் சீன போடணும், அதுக்கு உன்ன பதில காணாம். அப்புறம் லாக்கின்னான்றது வந்து தப்புதான் ஒத்துக்கொண்டு எப்படி சொன்னாரு, நிசானுல ரப்புல வந்து தவறா எழுதிட்டாங்கன்னு அந்த மாதிரி சுட்டிக்காட்டு தெளிவா ஒத்துக்கொண்டு கேமரால ஒத்துக்கிட்டு ஆகுமாங்கிறாரு. இதுதான் ஒத்துக்கிட்டது ஆகும். அப்ப கேமரா இல்லாம ஒத்துக்கிட்டு கேமராவில் ஒத்துக்கொண்டது ஒத்துக்கிட்டது ஆகுமாட்டா, அதான் ஒத்துக்கிட்டது ஆகும் கண்டிப்பா. அப்ப லாக்கின்னா தவறு ஒத்துக்கொண்டது இப்ப இல்லைங்கிறாரு. இதுல விளங்க வேண்டியது கூடுதல் அழிவு போடப்பட்டிருக்குன்னு அவர் தானே நானா சொன்னேன், அவர் தானே சொன்னாரு கூடுதல் அழிவு போடப்பட்டிருக்கு, எப்படி சரியா ஓதுவது என்பதை சொல்லி தருவதற்கு தான் அந்த பட்டியல் சொல்றாரு. அப்ப இப்ன அப்பாஸ் வந்து சீன் உள்ளதெல்லாம் சாதா உள்ளதை ஓதலாண்டாரு, அதை ஓதலான்னு ஒத்துக்கிட்டாரு, மாத்தலாங்கிறாரு. குரானைய ஒரே ஒரு சீனை மாத்திரக்கு சொன்னவரு அம்புட்டு சீனையும் சாதாக்கிறலாங்கிறாரு, அதை ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து மாளிகை மாமுட்டை நானும் ஆதாரமா எடுத்து வச்சேன், மாளிகை மாமுசல் அவர் ஆதாரமா வச்சதுனால என்ன செஞ்சேன், மாளிகை மாமுட்டை எப்படி கேள்வி கேட்கறாங்க கரெக்டா எழுதுன ஒரு சீதார கேள்வி கேட்பாங்களா, என்னங்க இது மாத்தி எழுதலாமான்னு கேள்வி கேட்ட அர்த்தம், அதுல அந்த நடைமுறைக்கு மாத்தமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா எழுதுனது போய் அந்த இமாமுட்டு வேற கேட்பாங்களா, வேற விதமாக மக்கள் ஏன் எழுத ஆரம்பிச்சாங்க, அவங்க மொழி நடக்கிறது மாற்றமா இருக்க போய் தானே எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்முடைய கேள்வி. அவர் வாழ்ச்சி அதையும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவர் வாழ்ச்சதுலயே இதுக்கானதானே சொல்றாரு, அதுல முதல் வரிசை விட்டுட்டாரு. முதல் வரிய என்ன கிசு கிளிப்ப வாழ்ச்சி காட்டினாரோ அதுல முதல் வரையில என்ன செய்யறாரு இதுக்கான்காருன்னா, சொல்லணும் அல் காயிதத்துல் அரபியா, அரபி எழுத்துக்களுடைய சட்ட விதி இலக்கண மேதைகள் சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். உஸ்மானுடைய முஸ்ஹபுடைய எழுத்து இவற்றுக்கு மாற்றமாக இருக்கிறது. எழுதுக்கு அந்த மொழிக்குன்னு சில எழுத்து விஷய சட்டம் இருக்கிறது, இலக்கணத்துல விதிகள் இருக்கிறது. முஸ்ஹபுல் இமாம் இருக்கிற அதாவது உஸ்மானுடைய குர்ஆன் அதுல வந்து தப்பா எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமா தான் மாலிக் இமாம் கூட வைக்கிறாரு. அவரு மாலிக் இமாம் கிட்ட கேள்வி கேட்டது ஆதாரமா இத்துக்கான்ல சுயித்து எதுக்கு வைக்கிறாரு, அந்த ஒரு வரியை கரெக்டா விட்டுட்டு படிக்கிறாரு, அந்த ஒரு வரி சேர்த்து படிச்சிருந்தாருன்னா கரெக்டா வந்திருக்கேன், அதோட தொடர்பு உடையது. அதுக்கு அதனுடைய தொடர்ச்சி தலைப்புல ஃபசலுன்னு போட்டு ஒரு ஃபசலுண்டால தனியா பிரிச்சு காட்டுறது, காகிதத்துல அரபியான்னு போட்டுருக்குது அந்த கிளிப்ல நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. அப்ப அந்த முதல் வரியை மட்டும் நினைச்சிட்டாங்க கரெக்டா அதை விட்டு போட்டு படிக்கிறாரு. அப்ப காலபகா பி பாலில் குரூபி சில எழுத்துக்கள்ல அவ உஸ்மான் இல்லாம வந்து தவறாக எழுதி விட்டார்கள் இருக்கா இல்லையா, அதுக்குதான் ஆதாரமா காட்டுறாங்க. அப்ப எழுத்துக்கள்ல தவறா எழுதிட்டாங்கன்னு இருக்கிறத வந்து நான் இன்னும் மறைச்சிட்ட மாதிரி இவர் கனெக்ட் பண்ற மாதிரி என்ன செய்யறாங்க இந்த இடத்துல எடுத்துக்காட்டுறாரு. நல்லா புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? அந்த மாலிக் இமாமுடைய எடுத்துக்காட்டின இத்துக்கான எடுத்துக்காட்டுனதுலயும் அவர் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணி இருக்கிறாரு. அடுத்து என்ன, அப்ப ரெண்டு சேருதான் வந்துட்டாரு, அப்புறம் அதுல இன்னொன்னு ஒத்துக்கிட்டாரு சொல்லி சுட்டிக்காட்ட மறந்துட்டேன். இது பல ரிவாயத்து இருக்குது, அப்சுரை ரிவாயத்து எப்படி இருக்கிறது, இன்னும் பலர் வேற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப பாதுகாக்கப்பட்ட குரானை என்ன செய்யலாங்கிறாரு, பல ரிவாயத்தா ஓதலாங்கிறாரு. பாதுகாக்கப்பட்ட குரானு பாதுகாக்கப்பட்டது, ஒரு முறை என்ன நம்ம கையில இருக்கு அதான் பாதுகாக்கப்பட்டது, அதுக்கு மாத்தமா ஓதலாம்னு சொன்னதை இப்ப கேட்டீங்க. அப்ப அதுல இருந்து இன்னொரு தவிர ஒத்துக்கிட்டாரு, இது மாதிரி நிறைய பண்ணி இருக்கிறாங்க.
எழுத்து பொறுத்த வரைக்கும் சிஸ்டமா இருக்கல அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா சொல்றாருன்னு மாளிகை நாங்க போட்டது. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் மாளிகை மாமா காட்டிடுவாங்க, முன்னாடி தப்பு இருக்குன்னு சொன்னா யாரையாவது கொண்டா எழுத்து கொண்டா விட்டுருவாரு அப்படின்றாரு. நான் எழுத்து கொண்டா விடவே இல்லை மாளிகை மாமா, நானா சொன்னேன் நான் அவர் தவறா இருக்குன்னு சொல்லிட்டு மாளிகை மாமா எடுத்து இழுத்து விட்டது நானா அவரா? மாளிகை அகமது ஹம்பல் இழுத்து விட்டது அவரா நானா? அவர்லாம் இழுத்து விட்டாரு அகமது ஹம்பல் உங்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிறாங்கன்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன் எங்களுக்கு எதிராக சொல்லல உங்களுக்கு எதிராக சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். அப்ப நான் என்னமோ இது என்னுடைய இது நியாயப்படுத்திருக்கான்னு பாத்தீங்களா, அவர் தப்பை சுட்டி காட்டினா உடனே மாளிகைங்கிறாரு. உடனே அகமது கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்க என்ன நடக்கும்னு சொல்லி நான் பேசவே இல்லை, அவர் தான் ரெண்டு பேரையும் சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு எடுத்து காட்டினா இது ஒரு லாஜிக்கை பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி சுட்டி காட்டு நம்ம எடுத்து காட்டுவோம் சிலருடைய இவர் சுட்டி காட்டு அவர் எடுத்து காட்டுறாரு அப்படிப்பாரு. அப்ப என்ன மேட்ருது, சரி அப்படி நானே எடுத்து காட்டினு வைக்கல நான் தவறா செஞ்சேங்கிறது தானே கொந்தளிக்கிறீங்க. அது மாதிரி மாளிகை மாமலை கொந்தளிக்கிறமா இல்லையா? அது எவ்வளவு பெரியது, உஸ்மானுடைய முசுகப்புல இலக்கணத்துக்கு மாற்றமா இருக்குன்னு பத்தாம் பொதுவா சொல்றாரு சுயத்து. இது காணல அதுக்கு எதிராக கருத்தரங்கு நடத்தக்கானா? இது மக்களை என்னுடைய தமிழாக்கம் சென்றடைந்த மக்களை விட இதுக்கான அதிகமான உலக மக்களை எல்லாம் சென்றடைந்து விட்டதே. அப்ப என்ன பண்ண சவுதியில இதுக்கான இந்த மாதிரி எழுத்து மாற்றமா இருக்குன்னு சுயத்து எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு சவுதி அரசாங்கம் அனுமதித்து கொடுத்திருக்கிறது, இதுக்கு உடனே தடை போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் சொன்னதை விட கடுமையா அவர் சொல்றாரு, அவர் எழுத்துக்கள் இலக்கணத்துக்கு மாற்றமா அவங்க செஞ்சிருக்கிறாங்க, இலக்கணப்படி இல்லைன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் குரான்ல சந்தேகத்தை ஏற்படுத்துறோமா? அப்ப குரான்ல சந்தேகத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்றீங்கல்ல, நான் உங்கள்ட்ட கேக்குறேன், லாக்கின்னாங்கிற அழிப்பு தப்பா தான் எழுதப்பட்டிருச்சுன்னா சந்தேகம் வராதா? லா இலல் ஜஹீமுல் அழிப்பு வந்து கூடுதலா எழுதப்பட்டிருக்குன்னு அப்ப சந்தேகம் வராதா? அல்லது பல அழிப்புகள் கூடுதலா எழுதப்பட்டு ஒத்துக்கிட்டீங்களே அப்ப சந்தேகம் வராதா? அப்ப நீங்க சந்தேகம் வரக்கூடிய பல ரிவாயத்துகள் இருக்கிறது, பல பேர் பல விதமா ஓதி அவர் கிராத்து இருக்கிறது, இது ஹப்சுடைய கிராத் இந்த குரானு என்று எடுத்து காட்டுறீங்களே, அப்ப பல குரானு இருக்குன்னு சொல்லி கொண்டே காட்டினா அப்ப வந்து சந்தேகம் வராதா? சந்தேகம் வரும் பசத்தை எப்ப சுத்துகளை வச்சுக்கிட்டு சந்தேகம் ஏற்படுத்தும் சொன்னா சரி சரி. அப்ப நீங்க புரிஞ்சு அதாவது இப்ப என்னன்னு கேட்டா இந்த சந்தேகம் அதை எப்படி கொண்டு வர்றாரு? சொல்லுகிறோம் அந்த அந்த அகமது ஹம்பலும் மாளிகை மாமும் எப்படி பாதுகாத்தார் அப்படி பாதுகாக்கணும் அப்படிதான் பாதுகாக்கிறோம். குரான்ல மாத்தி எழுதிக்கிட்டோம், விளக்க நோட்ஸ் தான் கொடுக்கறோம். குரான்ல அந்த எபு சுத்து சாது போட்டு நாங்கள் எழுதிருக்கிறோம், குரான் அவர்கள் எப்படி பாதுகாத்தார்கள் அப்படிதான் பாதுகாக்கிறோம். இதெல்லாம் நடந்ததுன்னு விவரம் சொல்றோம். குரான நாங்க என்ன தெரியல, நீங்க எப்ப இதை கேட்கலாம்? அவங்க எல்லாம் குரான் அப்படி எழுத்த மாத்தாம பாதுகாத்துட்டாங்களாம், நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப நம்பிக்கையான ஆளுக்கலாம், நம்மளோட இறையச்சமிக்கவங்களாம், அதை போய் நீங்க மாத்துவீங்க? நான் எங்க மாத்திருக்கிறேன்? நம்ம வெளியிட்ட குரான்ல மாத்திருக்கிறோமா? அல்ல உங்க குரான்ல எல்லாம் சாத வரிசை திருத்துக்கு நான் எப்போ சொன்னோமா? அது இருந்தது இப்படி எழுதி இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழுதிருக்கிறோம். குரான் நாங்க தான் பாதுகாக்கிறோம், அதே மாதிரி தான் பாதுகாக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க, குரானை திருத்திட்ட மாதிரி கொண்டு போறீங்க. குரான்ல எப்படி இருக்கு அப்படியே எழுதி இருக்கிறது, அது ஏன் அப்படி ஒருத்தர் படிக்கும் போது என்ன சீனியா இதே சாது மேல இது சீன் போட்டுருக்கணும் சந்தேகம் வராதா? படிச்சுட்டு இருக்கும் போது நான் சின்ன பிள்ளையா குரான் ஓதும் போது சந்தேகம் வரும், அஜித் கேட்போம் சொல்ல தெரியாது ஒரு ஆன்சர், சாது போட்டுருக்க மேல சீன் இருக்கு இதே மேல இது போட்டுருக்காங்க, அது வந்து அந்த காப்பி இப்படி வளருவாரு அந்த காலத்து அந்த நாலேஜ் இல்ல சின்ன பிள்ளை ஓதும் போது. அப்ப அந்த மாதிரியா மக்கள் படிக்கும் போது அவங்களுக்கு டவுட் வருமேங்கிறதுக்காக என்ன விவரம், எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு வரலாறுக்கு எழுதுறமே தவிர குரான்ல கை வச்சுட்டோம், அது என்னென்ன வரலாறு எல்லாரும் எழுதி வச்சு சொல்லி இருக்கிறாங்களோ அது என்ன செய்யறோம் எடுத்து காட்டுறமே தவிர குரானையே திருத்திட்ட மாதிரி என்ன செய்யறாரு அவரு சித்தரிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன வர்றாங்க அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு.